தசையிலே உம்மையல் வாசமா இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, தேவரீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து இந்த ஜபக்குழுவை நடத்தி வருகிற மேலான தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை உம்முடைய வார்த்தைகள் உள்ளே செல்லும்படியாகவும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் எங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை நீங்க உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய சமூகத்தில் தேவரீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம், ஆசீர்வித்து தரும்படியாக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாகவும் நீங்கள் நியமித்திருக்கிற காரியங்கள் நடைபெறும்படியாகவும் இந்த வேளையிலே நாங்கள் ஜபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நாம் கிறிஸ்தவ ஜீவியத்திலே கனிகளின் முக்கியத்துவம், அந்த கனிகளை நாம் கொடுப்பதற்கு தேவையான காரியங்கள், ஒரு சில குணாதிசயங்களை பேதுரு இரண்டாம் நிருபம் ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் படித்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக இரண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடுவது. தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களர தன் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சுருகி போன குருடனா இருக்கிறான். இந்த குணாதிசயங்களிலே நாம் விசுவாசம், தைரியம் இந்த இரண்டையும் குறித்து பார்த்தோம் கடந்த தடவை. இந்த வாரத்திலே நாம் ஞானம் என்கிற தலைப்பிலே நாம் இந்த வாரத்திலே தியானிக்கலாம். முதலாவதாக நாம் அதற்கு முன்பாக கனிகள், கனிகளை குறித்து ஒரு சிறிய கருத்து, கனிகளின் அவசியம் என்ன என்றும் கனிகள் கனி கொடாத கொடியின் முடிவு என்ன என்றும் கொடாத கொடி எப்படி பராமரிக்கப்படும் என்றும் கனி கொடுக்கிற கொடிகள் எவ்வாறு பராமரிக்கப்படும் என்றும் கனிகள் கொடுக்க நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து யோவான் 15 அதிகாரத்திலே வெகு தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இயேசுவின் உபதேசமாகிய வார்த்தையினால் அந்த கொடியை
வார்த்தையை கேட்கிறதினால் அந்த கொடி சுத்தமாகிறது. அதுபோல தேவனிடத்துல நாம் நிலைத்திருக்கிறதுனால், தேவனிடத்துல நாம் நிலைத்திருப்பதனால் கனி கொடுக்கலாம். தேவனுடைய வார்த்தை நம்மில் இருந்தால் கனிகளை கொடுக்க முடியும். கனிகளை கொடுப்பதனால் இயேசுடைய சீஷர்கள் ஆக முடியும். கனிகளை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும் என்ற கேள்வி அந்த அதிகாரத்தில், யோவான் 15 அதிகாரத்தில் வெகு தெளிவாக விவரிக்கப்பட்டு, கடைசியில் அது எப்படி முடிகிறது என்றால், தேவனுடைய அன்பு நம்மிடத்திலே வெளிப்படுகிற விதத்திலே அந்த கனி, ஆவியின் கனி நம்மிடத்திலிருந்து வெளியே இருக்கிறது. அதை வைத்து கிறிஸ்தவர்கள் என்று நாம் நம்மை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் பிறர். இந்த கனியை நாம் கொடுப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் கனிகளை கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கனி என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். கனி இல்லாமல் வாழ்ந்தால் அது வந்து ஒரு ஒரு ஏனோதானம் என்கிற ஒரு வாழ்க்கை. நாம் கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருந்தால் நமக்கு வெல்டன், நல்லது செய்தாய், நல்லதும் நம் கடைசியில தேவனுடைய ராஜ்யத்தில் நுழையும் போது நமக்கு அதற்குரிய ரிவார்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இப்பொழுதும் நம்ம அந்த ஞானத்தின் ஞானம், ஒருவனுக்கு உலக பிரகாரமான ஞானம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய தேவன் கொடுக்கிற ஞானம் எப்படி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்த அந்த வித்தியாசத்தை நாம் பார்த்துவிட்டு, ஞானத்தினால் நிறைந்து ஞானத்திலே சிறந்து விளங்கிய ஒரு வேதத்திலே உள்ள ஒரு மனிதன் எவ்வாறாக கனிகளை அவரால் எப்படி கிறிஸ்தவ கனிகளை அவர் கொடுத்தார், அவருடைய வாழ்க்கையை குறித்த நாம் இந்த நாளில தியானிக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவதாக ஞானம் என்கும்போது ஞானம் ஒரு பொக்கிஷமாக அநேக இடத்திலே வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஞானம், தேவ ஞானம் கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்றும், நீதிமான்கள் அதை எப்பொழுதும் அதை ஞானத்தை தேடுகிறார்கள், மூடர்கள் ஞானத்தை அசட்டை பண்ணுகிறார்கள் என்றும், ஞானத்தை குறித்து ஒரு 10 அதிகாரத்தை சாலமோன் ராஜா எழுதியிருக்கிறார். இந்த சாலமோன் ராஜாவை குறித்து நாம் இன்றைய தினத்திலே பார்க்க போகிறோம். சாலமோன் ராஜா வேதத்திலே அவரை போல அவருக்கு ஒத்த ஞானம் யாருக்கும் அதற்கு முன்பாகவும் இருந்ததில்லை, அதற்கு பின்பாகவும் யாருக்கும் அந்த மாதிரி ஞானம் கொடுக்கப்படவில்லை என்று தேவன் அவருடைய வாயினாலே உரைக்கிறார். ஞானம் வந்து ஒருவனுக்கு புத்தியையும் அறிவையும் கொடுக்கிறது. ஞானம் ஒருவனை தீமையான வழிகளிலே நடக்க விடாமல் மாறுபாடு பேசுகிற மனுஷரோடு கலந்து வாழ விட முடியாத பிடிக்கும், கலக்க முடியாத பிடிக்கும், அந்தகார வழியிலே நடக்க முடியாத பிடிக்கும். ஞானமானது ஒருவனை தடுத்து நல்ல வழிகளிலே நடக்கும்படியாக ஏவுகிறது. ஞானமானது கர்த்தருக்கு பயப்படுதலை மாத்திரம் தெரிந்து கொள்வதற்கு ஒருவனை எப்பொழுதும் உந்துகிறது. ஞானமானது ஜீவ விருட்சம் என்று வேதம் சொல்கிறது. தீமையை வெறுக்கும்படிக்கும் கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் ஒருத்தனை ஏவி கொண்டிருக்கும். ஞானத்தை கண்டவன் ஜீவனை கண்டவன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஞானத்தை அந்த 10 அதிகாரத்திலே அநேக திரும்ப திரும்ப வருகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஞானம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்று, இப்படி ஞானத்திற்கு அதிகமாக அநேக முக்கியத்துவங்களை அந்த 10 அதிகாரத்திலே சாலமோன் ராஜா எழுதியிருக்கிறார். இந்த சாலமோன் ராஜாவுடைய முதல் காலத்திலே, தொடக்க காலத்திலே அவர் எப்படி தேவனை நேசித்தார், எப்படி தேவன் அவரை ராஜாவாக்கினார் என்று நாம் முதலாவதாக பார்க்க இருக்கிறோம். தாவீது ராஜா மரித்து தாவீது ராஜா மரிக்கும் தருவாயில் அங்க வந்து இஸ்ரவேல் தேசத்துல ஒரு சிறிய ஒரு குழப்பம். தாவீது ராஜா கடைசி காலங்களிலே, அவருடைய கடைசி வாழ்நாட்களிலே, அதோனியா என்பவர் ராஜாவாக அவரையே ஏற்படுத்தி கொண்டு, அவர் ஒரு சிறு கூட்டத்தை வைத்துக்கொண்டு, அவர் ராஜாவாக அறிவித்துக் கொண்டு ஒரு இடத்துல அவர் போய்
ஒரு விருந்தெல்லாம் செய்கிறார். இதை பார்த்து தாவீது ராஜாவுடைய ஆசாரியன் மற்றும் அவருடைய ஆலோசனைக்காரர்கள் எல்லாரும் சாலமன் ராஜாவுடைய தாயாரிடம் வந்து ஒரு அட்வைஸ், அவர்களுக்கு ஒரு ஆலோசனையை கூறி தாவீது ராஜாவினிடத்தில் வந்து சாலமோன் ராஜாவை ராஜாவாக்கும்படி அவர்கள் ஒரு திட்டத்தை போட்டு அவர்கள் சாலமோன் ராஜாவை ராஜாவாக்குகிறார்கள். தாவீது ராஜா எல்லாவற்றையும் அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளும், இஸ்ரவேல் தேசத்தை சமாதானமாக ஆளுகிற சூழ்நிலையில பகைவர்கள் எல்லாரையும், எதிரிகள் எல்லாரையும் தேவன் தாவீதின் ராஜாவின் கையில ஒப்பு கொடுத்து இப்பொழுது இஸ்ரவேலின் முழு சமாதான காலம். இந்த காலத்திலே அவர் சாலமோன் ராஜாவை ராஜாவாக்குகிறார், தேவன் ராஜாவாக்கி. சாலமோன் ராஜா தேவனை மிகவும் நேசித்து அவரிடத்திலே சாலமோன் ராஜாவுடைய தரிசனத்திலே தேவன் பேசி அவரிடத்திலே என்ன வேண்டும் கேள் என்று அவரிடத்திலே நேரடியாக தரிசனத்திலே பேசுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று ராஜாக்கள் முதலாம் அதிகாரத்திலே அந்த சாலமோன் ராஜாவுடைய நித்திரையிலே தேவன் தோன்றி அவரிடத்திலே கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று. ஆனால் சாலமோன் ராஜா ஞானத்தை கேட்கிறார், இவ்வளவு பெரிய கூட்டமாகிய ஜனத்தை நான் ஆளுவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க இயேசு தேவனே அப்படி என்று கேட்கிறார். தேவன் அந்த அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டு அவருக்கு அவர் கேட்டதை விட ஞானத்தையும், ஞானத்தோடு சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவரை கனப்படுத்துகிறார். இப்படியாக முதலாவதாக இப்படி சாலமோன் ராஜா தேவனிடத்திலே அவரை முழு மனதோடு தேவனை நேசித்து தேவனுக்காக அநேக பாடல்களை அவர் வந்து சாலமோன் ராஜாவுக்கு ஞானத்தை கொடுத்து சாலமோன் ராஜா அந்த ஞானத்தை தேவனுடைய மகிமைக்காக உபயோகப்படுத்துகிறார். சாலமோன் ராஜா ஒரு 3000 நீதிமொழிகளை பாடியிருக்கிறார் தேவனுக்கு. தேவ வார்த்தைகளை நீதிமொழிகளாக 3000 நீதிமொழிகள், அவர் பாடிய பாடல்கள் 1005 பாடல்கள் பாடியிருக்கிறார். அவரை குறித்து இன்னும் அதிகமாக அந்த முதல் 2-3 அதிகாரங்களிலே மிகவும் தெளிவாக அநேக விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. சாலமோன் ராஜா ரிசர்ச், அவர் வந்து ஒரு விஞ்ஞானியை போல செயல்பட்டிருக்கிறார். எல்லாவற்றையும் குறித்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட், எல்லாவற்றையும் குறித்து அநேக காரியங்களை, பாட்டனி அண்ட் சுவாலஜி எல்லாவற்றையும் குறித்து அவர் வாக்கியங்களை எழுதியிருக்கிறார் என்று அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4 அதிகாரத்திலே 33 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஞானம் நிறைந்த ஒரு ராஜாவாக அவர் திகழ்ந்தார். திரும்பவும் அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த அவருடைய ராஜ்யத்தின் முதலாம் பகுதியிலே தன்னுடைய தகப்பனாருடைய கட்டளைகள் எல்லாம், அவர் தாவீது ராஜா சொன்ன, தாவீது ராஜா மரிக்கும் தருவாயில் சாலமோன் ராஜாவினிடத்தில் அநேக காரியங்களை குறித்து, அநேக ரகசியங்களை குறித்து சொல்லுகிறார். என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், யார் யார் எந்த மாதிரி எல்லாவற்றையும் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் சாலமோன் ராஜா முதலாவதாக நிறைவேற்றுகிறார். மிகுந்த ஞானத்தோடு செயல்படுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதற்கு பிறகாக அவர் அந்த அவருடைய ராஜ்யத்திலே ப்ராஜெக்ட் பிளான் மாதிரி, அதாவது எல்லாவற்றையும் பயங்கரமாக பிளான் பண்ணி திட்டமிட்டு செயல்படுகிற ஒரு ஞானம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஏரியா, ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு கவுண்டியிலிருந்து அவருக்கு வந்து சாப்பாடு, ஒவ்வொருத்தரும் அவர் அதுக்காக 12 பேரை நியமிக்கிறார், 12 பேரை நியமிக்கிறார், பிரபுக்களை நியமிக்கிறார். எல்லாம் பயங்கர பிளான்டு ஸ்ட்ரக்சர் பண்ணுகிறார் அந்த அவருடைய ராஜ்யத்தை, ராஜ்யபாரத்தை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி பிரபுக்கள் மணியக்காரர்கள் எல்லாவற்றையும் எல்லாரையும் நியமித்து அவர் போய் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்காதபடிக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக அந்த டெலிகேட் பண்ணுகிறார். அவருடைய ஒர்க் எல்லாம் டெலிகேட் பண்ணி பிளான் பண்ணி பயங்கரமா அதை பார்க்கிறவர்கள் வெளியிருந்து பார்க்கும்போது சாலமோன் ராஜா வந்து அவருடைய நீதி ஞானத்தை உலகமே திரும்பி பார்க்கும்படி, மற்ற நாடுகள் உலகம் பூமியில் இருக்கிற எல்லா நாடுகளும் திரும்பி பார்த்து அவருடைய ஞானத்தை கேட்க வரும்படியாக அவர் அந்த மாதிரி செயல்படுகிறார். அவருடைய ஒவ்வொரு செயல்களும் வித்தியாசமாக இருக்கிறது மற்ற நாடுகளை விட. அவருடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்தி
அவருடைய ட்ரேடு அடுத்த கண்ட்ரியோடு டிப்ளமேட்டிக் எப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், எவ்வாறு உலக நம்முடைய நாட்டிலே இல்லாத ஒரு காரியங்கள் ட்ரேடிங் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் வெகு திறமையாக தேவனுடைய உதவினாலே ஞானத்தினாலே எல்லாவற்றையும் செய்கிறார். இப்படியாக செய்து வருகிற காலத்திலே அவருடைய அந்த ராஜ்யபாரத்தின் மைய பகுதியில் அவர் வந்து அந்த தேவாலயத்தை கட்டுவதற்காக அவர் தொடங்குகிறார். எல்லா வேலைகளையும் செய்து அதிலேயும் கூட தேவாலயத்தை வந்து ஒரு பெரிய மாதிரியாக ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த ஆலயத்திலே எந்த ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அதிலே முழு சித்திர வேலைகள் கைவேலைகள் உலகத்துல எந்த மூலையில யாரு ஹை டெக்னாலஜி வச்சிருந்தாங்களோ அவங்களே கொண்டு வந்து அந்த ஆலயத்தை எல்லாவற்றையும் அந்த மாதிரி ஒரு நிறைவாக எல்லாரும் வந்து அதை பார்க்கும்படியாக அவருடைய பயங்கரமான ப்ரொஃபஷனலாக பண்ணுகிறார் அந்த ஆலயத்தை. அதுக்கு பிறகு அந்த ஆலயத்தை அவங்க ரெண்டு தடவை கட்டி இருக்கிறாங்க. சாலமோனுடைய ஆலயத்தை போல அந்த ஆலயம் இல்லை என்று இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக அவர் கட்டியிருக்கிறார். இவ்வாறாக தேவனை முழு இருதயத்தோடு நேசித்த சாலமோன் ராஜா என்ன செய்கிறார் என்றால், பாதி அவருடைய அந்த ஆலயத்தை எல்லாம் அவர் கட்டி முடித்த பின்பு அவரிடத்துல தேவன் திரும்பவும் அந்த ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கும் போதே தேவன் அவரிடத்துல பேசுகிறார், நீ இந்த ஆலயத்தை இப்படி கட்டி முடித்து ஆலயத்தை கட்டி இருக்கிறாய், நீங்க இந்த மாதிரி ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார், நீ இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு நான் இதையெல்லாம் தருவேன், இதையெல்லாம் நான் ஸ்திரப்படுத்துவேன் என்று அதிக வாக்குறுதிகளை தேவன் கொடுக்கிறார். இப்படியாக அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற நேரத்துல அந்த ஆலயத்திலே தேவனுடைய மகிமை நிறைந்து அந்த ஆலயத்திலே உள்ள ஆசாரியர்கள் பணிவிடை செய்கிற ஆசாரியர்கள் பணிவிடைகளை செய்ய முடியாதபடிக்கு அந்த அந்த இடம் மூடப்படுகிறது. அவர்கள் பார்க்க முடியாதபடிக்கு விசிபிலிட்டி இல்லாதபடிக்கு அந்த இடம் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்படுகிறது. அப்படி ஒரு கோல்டன் ஏஜ் என்று சொல்லலாம் அந்த இஸ்ரேல் தேசத்திலே. தேவனுடைய மக்கள் எல்லாம் ஜனங்கள் எல்லாரும் ஆலயத்தை சுற்றிலும் நிற்கிறார்கள், அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த ஆசாரியர்கள் சேவை செய்யும் போது ஆசாரியர்கள் தேவனுடைய ஆலயத்திலே வழிபடும் போது அந்த தூபம் காட்டும் போது அந்த தேவனுடைய மகிமை இறங்கி அந்த ஆலயத்தை முழுவதுமாக மூடி அந்த இடத்துல அவர்கள் தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு மேக முழுமையாக தேவனுடைய மகிமை இறங்கியது அப்படி போட்டிருக்கிறது. சாலமோன் ராஜா வெளியே வந்து அந்த மக்களை பார்த்து ஆசீர்வதித்து அநேக வாக்குறுதிகளை அவர் வந்து சொல்லுகிறார். அந்த உறுதிமொழிகளை இந்த ஆலயத்துக்கு அந்த ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணி இந்த ஆலயத்துல வந்து ஜபிக்கிறவர்களுக்கு என்னென்ன விடுதலை, என்னென்ன சூழ்நிலைகளில ஜபிக்கிறவர்களுக்கு எப்படி எந்த தேவன் சாலமோன் ராஜாவுடைய வாயினாலே அந்த வாக்குறுதிகளை உறுதிப்படுத்துகிறார். சாலமோன் ராஜா முழங்கால் படியிட்டு ஜபித்தார் என்று ஜனங்களுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபித்தார் என்று அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் ஜபித்த 8 அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். அந்த சாலமோன் ராஜா ஜபித்து விட்டு வானங்களுக்கு நேராக கைகளை உயர்த்தி ஜனங்களை நோக்கி ஆசீர்வதித்து அவர் முழங்கால் படியிட்டு ஜபித்து விட்டு ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறார். ஒவ்வொரு வார்த்தையாக ஒரு 10 வசனங்கள் இருக்கிறது. அதை நீங்க முடிஞ்ச பிறகு வாசிச்சு பாருங்க. அது வந்து ஒரு தேவனிடத்துல ஒருவன் அன்பாய் இருதயத்தோடு பேசுகிற ஒரு அந்த ஜபம். அப்படி இருந்தால்தான் அப்படி நம் ஒரு ராஜா என்று கூட அவர் நினைக்காத படிக்கும் முழங்கால் படியிட்டு ஜபித்த ஒரு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதை வாசிக்கும் பொழுது அந்த மாதிரி அவர் இருதயத்திலிருந்து தேவனை நேசித்த அந்த மாதிரி ஒரு ராஜா. என்ன நடக்கிறது என்றால் அவர் ஆலயத்தை கட்டி முடித்து அப்புறமாக என்ன பண்ணுகிறார் என்றால் அவருடைய இருதயம் தேவனை விட்டு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவருடைய இருதயம் பெறுகிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே அதாவது அவர் வயது செல்லும் போது அவருடைய இருதயம் தேவனிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அவர் பக்கத்து தேசங்களில் உள்ள பெண்கள் மேல் அவர் ஆசையாக இருந்தார் என்றும் அந்த பெண்களை அவர் திருமணம் செய்து அவர்களுடைய தேவனை அவர் வழிபடுவதற்கு அவர் தன்னை தேவனை விட்டு விலக்கி போட்டார் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு சீக்கிரமாக
அவர் வந்து என்ன சொல்லி இருக்கிறது என்றால், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியெல்லாம் அவர் ஆலயத்திலே வைத்து அந்த சபையை ஆசீர்வித்து ஜெபம் பண்ணி மக்களையும் ஆசீர்வதித்து அவர் அனுப்பிவிட்ட பிறகு அவர் போய் அந்த அடுத்தபடியாக அவருடைய அரண்மனையிலே மற்ற அநேக மண்டபங்களை கட்டுகிறார். கட்டிட்டு என்ன பண்ணுகிறாருன்னா, தேவன் வந்து அவரிடத்துல இரண்டாவது தடவும் பேசுகிறார். நீ என் சமூகத்தில் செய்த விண்ணப்பத்தை வேண்டிலே கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் என்று தேவன் வாக்கு செய்தார். இந்த மாதிரி ஆண்டவர் வாக்கு தத்தத்தை அவருக்கு கொடுத்து அவரை கனப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறார். ஆனால் சாலமோன் ராஜா என்ன செய்கிறார் என்றால், அவருடைய இருதயம் இந்த மாதிரி தேவனுடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் ஒரு காலகட்டத்திலே மறந்து அவருடைய அவரை மற்ற தேவர்களுக்கு பிற தேவ அந்நிய தேவர்களுக்கு அவரை விற்று போடுவதற்கு தன்னை விற்று போட்டார். என்ன போட்டிருக்கிறது என்றால், 11 அதிகாரத்தில் ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தையே நேசித்ததுமல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாராயின் ஆன அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். இப்படி ஆசை வைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், சாலமோனுடைய மேல இருக்கிற ஒரு அன்பினால ஆண்டவர் வந்து சாலமோனிடத்துல வந்து பேசுகிறார். திரும்பவும் இரண்டு தரமும் ஆண்டவர் அதற்கு பிறகாக திரும்பவும் பேசியிருக்கிறார் சாலமோன் ராஜாவிடத்துல. நீ வந்து இந்த மாதிரி அந்நிய தேவர்களை ஆராதித்தால் நான் உன்னை விட்டு விலகி விடுவேன் என்று தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் அதை உன் நாட்களில் செய்வதில்லை. உன் குமாரனுடைய கை நின்று அதை பிடுங்குவேன். ஆனாலும் தாவீது நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தம் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். எவ்வளவு ஒரு ஒரு கவலையான ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை பாருங்கள். தேவன் எவ்வளவு வாக்கு தத்தங்களை அந்த ஆலயத்தை கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை பண்ணும்போது அப்படி இருதயத்துக்கு இருதயம் நேசித்த அந்த ராஜா தேவனை நேசித்து முழங்கால் படியிட்டு ஜபித்து மக்களை ஆசீர்வதித்து சபை அந்த ஆலயத்தையும் ஆசீர்வதித்த ஒரு ராஜா, அவர் என்ன செய்கிறார் என்றால், தேவன் சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே, கர்த்தர் இஸ்ரேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான் என்று போட்டிருக்கிறது. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. மேலும் சாலமோன் ராஜா என்ன செய்கிறார் என்றால், தேவனுக்காக ஆலயத்தை கட்டி பலிபீடம் தினந்தோறும் 3 முறை பலிபீடத்திலே பலி செலுத்தி வந்த சாலமோன் ராஜா என்ன செய்கிறார் என்றால், 11 அதிகாரத்திலே போட்டிருக்கிறது, சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்திரோத்தையும் அம்மோனியரின் அருவறுப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவறுப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவறுப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். எவ்வளவு ஒரு பரிதாபம் பாருங்க. இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். பாருங்கள், இப்பொழுது நாம் ஒரு ஞானத்தினால், ஞானம் சாலமோன் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது, சிறந்து விளங்கிய ராஜா, மெய் ஞானத்தை கொடுத்தவர் அவர். அவருடைய தேவன் சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்த ஞானம் அதுபோல அதுக்கு முன்பாகவும் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை, அதற்கு பின்பாகவும் யாருக்கும் கொடுக்கப்படாது என்று தேவனே அவருக்கு வாக்கு கொடுத்து அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஞானம். ஆனா அந்த ஞானமான அந்த ராஜா இவ்வளவு காரியங்களையும் ஞானமாய் செய்து தன்னுடைய ஞானத்தினால் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த அந்த ராஜா, உலகம் முழுவதிலிருந்து அவருடைய ஞானத்தை அவர் எப்படி நிர்வகிக்கிறார் தன்னுடைய தேசத்திலே என்று அதை பார்க்கதற்கு உலகத்திலே மறு அடுத்த எல்லையிலிருந்து மக்கள் வந்து அவருடைய ஞானத்தை பார்க்குவதற்காக மக்கள் வருவார்களாம். அவருக்கு கிஃப்ட் அநேக வெகுமதிகள் ஒவ்வொரு வருஷமும் கொண்டு வருவார்கள் என்றெல்லாம் போட்டிருக்கு, அநேக காரியங்களை போட்டிருக்கிறது. அவ்வளவு ஒரு ஞானமான ராஜா இப்படி சீக்கிரமாக கர்த்தரை விட்டு
விலகி செல்ல இருக்கு அவரால் எப்படி முடிந்தது என்று இங்க வெகு தெளிவாக தேவனுடைய அன்பு அவரிடத்திலிருந்து எப்படி விலகியது, அந்த சாக்ரிஃபிஷியல் லவ் எப்படி விலகியது என்றால் அவருடைய அந்த இச்சை இச்சை என்று நாம் இதுல பார்க்கிறோம். அவருடைய தேவன் எச்சரித்தும் தேவனுடைய எச்சரிப்பு அவருக்கு இருந்தும் அவரால் அதை பொருட்படுத்த முடியாமல் கர்த்தரை விட்டு விலகினார். அவருக்கு தெரியும், அவருக்கு ஞானம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் அதை பெரிதாக அதை நிர்விசாரமாய் இருந்ததினால் தேவன் என்ன செய்கிறார் என்றால், தேவன் சொன்ன மாதிரியே உன்னிடத்திலே இருந்து உன் ராஜ்யபாரத்தை நான் பிடுங்கி போடுவேன் என்று சொன்னது மாதிரி அவருடைய சாலமன் ராஜாவுடைய மகன் ரெகோபயாம் அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த இஸ்ரவேல் ராஜ்யம் 10-2 பிரிந்து விடுகிறது. எவ்வளவு ஒரு கனி கொடுக்க முடியாத ஒரு கனி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்ட அந்த ராஜா எப்படி கடைசி காலத்திலே கனியை கொடுக்க முடியாதபடிக்கு எப்படி தடுக்கப்படுகிறார் என்று பாருங்கள். இதே மாதிரி அந்த இதை பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 2 ரெவலேஷன் 2 எபேசு சபைக்கு தேவன் சொன்ன வார்த்தை எனக்கு அப்படி, அதே மாதிரி இந்த சாலமன் ராஜா ஆதியிலே வைத்திருந்த அந்த அன்பை அவர் விட்டுவிட்டார். எபேசு சபைக்கு அந்த தூதன் எழுதும் போது இயேசு என்ன சொல்கிறார் என்றால், உன் கிரியைகளையும் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்கிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் உன் அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சோ அந்த அன்பு தேவனிடத்திலிருந்து மாறி அந்த ஸ்திரீகளிடத்திலே போனதினால் அந்நிய தேவர்களிடத்திலே போய்விட்டது. அதனால் தேவன் வந்து என்ன சொல்கிறார் என்றால், அந்த அவர்களுக்கு எபேசு சபைக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்கிறார் என்றால், ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் உன்னிடம் சீக்கிரமாய் உன்னிடத்திலிருந்து வந்து நீ மனந்திரும்பாவிட்டால் உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன் என்று சொல்கிற அதே அதே பேரலல் அதே டோன் இங்க வந்து சாலமன் ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், விளக்கு தண்டை நான் புடுங்கி விடுவேன், அதே போல உன் ராஜ்யத்தை உன்னை விட்டு புடுங்கி விடுவேன் என்று சொல்லி அதே மாதிரி அவர் செய்கிறார். அவர் சொன்ன மாதிரி நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர், அவர் சொன்ன வார்த்தையை பின்வாங்காதவர், அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் தடைபடாது. நமக்கும் இந்த நேரத்துல வந்து ஆண்டவர் என்ன இதுல இருந்து என்ன நாம் கற்றுக்கொள்ளும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 5 முதல் 10 அதுல வந்து இந்த உலகத்திலே நாம் நமக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் இருக்கும், நாம் எவைகளுக்கு விலகி நடக்க வேண்டும் என்று குறிப்பாக 3 நாம் நமக்கு சோதனைகள் இருக்கு. நாம் ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்கள் தான், தேவனுக்கு நாம் பிரியமாய் அநேக காரியங்களை செய்து வருகிறோம், நம்முடைய நேரத்தை டேலண்ட் நம்முடைய பணம் எல்லாவற்றையும் நாம் தேவனுக்காக செலவு செய்கிறோம் என்று நாம் நினைத்து நாம் நம்மையே ஒரு கம்ஃபர்ட் சோன்ல நம்ம வச்சுட்டு ஓகே நம்ம சந்தோஷமா நமக்கு ஓகே நம்ம நல்லா தான் இருக்கிறோம் என்றெல்லாம் நாம் நினைத்து இருக்கலாம். ஆனால் தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு நமக்கு இருதயபூர்வமாக சாலமன் ராஜாவுக்கு முதலாக ஆதி காலத்தில் இருந்த அந்த உறவு, தேவனோடு நாம் ஒரு தகப்பன் பிள்ளையோடு பேசுகிறது போல, ஒரு சகோதரன் அண்ணன் தம்பி போல, அந்த மாதிரி நாம் அவருடைய பேசக்கூடிய அந்த நிலைமையிலே நாம் என்றைக்கும் இருக்க வேண்டும். ஆதியிலே நம்மை தேவன் தெரிந்து கொள்ளும் போது நமக்கு இருந்த அந்த ரியலைசேஷன் அது தினந்தோ அது கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருக்க வேண்டும் மாறாமல். அதற்காக இங்க நமக்கு நாம் அப்படி க்ளோஸாக இருக்கும்போதுதான், நம்ம அப்படி ஆண்டவரிடத்துல நெருக்கமாக இருக்கும்போதுதான் நம்முடைய இந்த சோதனைக்காரன் சோதனைகளை கொண்டு வரும். இந்த உலகத்திலே அநேக சோதனைகள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, இப்படி 3 குறித்து அந்த 3 விரிவாக அநேகமாக அநேக இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 3 நமக்கு வந்து எப்பொழுதும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நாம் வேலை செய்கிற இடத்துலயும் சரி, நாம் எங்கு இந்த உலகத்துல ஜீவிக்கும் போது எப்படி நமக்கே தெரியாமலே நம்ம இந்த தந்திரக்காரன் வலையிலே விரித்து கொண்டே இருப்பான். ஏன்னா நம்ம தேவனிடத்துல கிட்டி சேர 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 நமக்கு அந்த சோதனை நமக்காக அந்த சோதனை வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். நம்ம அதுல வந்து ஆண்டவருடைய கிருபையினால் அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பு நம்மிடத்துல அந்த சாக்ரிஃபிஷியல் அன்பு இருக்க வேண்டும், அது இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கணும். சத்ருவானவன் வெட்கப்படும்படியாக நாம் தேவனிடத்துல நாம் இன்னும் நெருக்கமாக சென்று அவருடைய விசுவாசத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் நம்ம இந்த பார்த்த இந்த 3 நாம் நல்லபடியாக தேவனிடத்திலே தினந்தோறும் அதை ஜபித்து அவரோடு தினந்தோறும் நாம் ஐக்கியப்பட்டு கொண்டே இருந்தால்தான் இந்த காலத்திலே நம்மளால
தேவனிடத்தில் நெருங்கி நாம் ஜீவிக்க முடியும். ஏனென்றால் நாம் ஒரு சின்ன சறுக்கு சறுக்கினால் அதை அவன் அவனுக்கு சாதகமாக்கி கொள்வான். எபேசியர்ல நான் வந்து முதல 5வது அதிகாரத்துல ஒரு 10 வசனங்களை வாசிக்கிறேன். அது வந்து நிறைய காரியங்களை குறித்து நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது இந்த புதிய ஏற்பாட்டிலே. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஸோ நம்ம வந்து தேவன் நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்கு நமக்காக சிந்தின அந்த இரத்தம் சிந்தி நமக்காக நம்மை அன்பு கூர்ந்து நடந்தது போல நம்மளையும் அந்த அன்பிலே சாக்ரிஃபிஷியல் லவ் எதையாவது இழந்து அன்பு செலுத்துகிறது அந்த அன்பை அவருக்கு எல்லாருக்கும் எல்லாரிடத்திலும் செலுத்தும்படியாக அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனம் மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் இவைகளின் பேர் முதலாய் உங்களிடத்திலே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபசாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இவ்வளவு காரியங்களிலே அந்த மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை அந்த மூன்றும் இந்த அந்த மூன்று காரியங்கள் இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிற 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட காரியங்கள் அந்த மூன்று காரியத்திலையும் அடங்கி விடுகிறது. ஸோ இந்த மாதிரி இந்த காரியங்களில் நமக்கு எப்பொழுதும் பிரச்சனை போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம வெகு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜபித்து கொண்டு தேவனிடத்துல உதவியை நாம் தினந்தோறும் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் தேவனுடைய ஆவி நம்மை வழிநடத்தும்படியாக தேவனிடத்துல நாம் ஜபித்து ஜபித்து நாம் வாழ்வதற்கு அவரிடத்துல நெருக்கமான ஒரு ஐக்கியம் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வசனம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். எதை நாம் செய்தாலும் நாம் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய தொடங்கினாலும் எந்த ஒரு எண்ணத்தை நாம் எண்ணினாலும் கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்கிறதா என்று சோதித்து பார்த்தால் பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது ராஜா எதை செய்தாலும் தேவனுக்கு என்று தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டு அநேக காரியங்களை அவர் செய்கிறதை நாம் வாசித்திருக்கிறோம். தேவனிடத்துல எஸ் ஆர் நோ கேட்டுட்டு அவர் சொல்ற மாதிரி செய்வார். அதே மாதிரி எந்த காரியத்தை செய்தாலும் நாம் தேவனிடத்துல சோதித்து கர்த்தருக்கு இது பிரியமானதா என்று சோதித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கனியேற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள், அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகள் சொல்லுகிறதற்கும் அவலட்சணமாயிருக்கிறதே. அப்படியே நாம் வந்து 15வது வசனத்துல நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ இந்த ஞானத்தை குறித்து இந்த வசனத்திலே இதற்கு கடைசியாக கன்க்ளூஷனாக ஞானம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும்படியாக நடந்து கொள்ளும் போது நாம் கிறிஸ்தவ ஜீவியத்திலே இந்த காரியங்கள் நமக்கு நாம் என்னென்ன காரியங்களை செய்து ஞானமாய் இந்த காரியங்களிலிருந்து தப்பி இந்த தீமையான காரியங்களிலிருந்து தப்பி எது நன்மை எது தீமை என்று அறிகிற அந்த பகுத்து அறிகிற அந்த ஆவியினால நிரப்பப்பட்டு தேவனிடத்துல நாம் ஞானத்திற்காக தினந்தோறும் மந்தாடி தேவனோடு ஒரு ஐக்கியம் ஒரு நெருக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் போது இந்த மூன்று காரியங்கள் அந்த கண்களின் நிச்சை மாம்சத்தின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை அந்த மாதிரி இந்த மூன்று காரியத்திலிருந்து நாம் தப்பும் போது நமக்கு அந்த இச்சை அந்த மாம்சத்தின் இச்சை கண்களின் நிச்சையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். தேவன் நம்மிடத்திலே தேவன் நம்மை நேசித்தது போல நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தது போல நாமும் பிறரிடத்திலே அன்பு கூறுவதற்கு ஒரு அது ஒரு உறுதுணையாகவும் அது நமக்கு ஒரு பலமாகவும் இருக்கும். ஆவி தேவ பலமாகவும் அது இருக்கும். நாம் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதிகமாக கனிகளை கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பார்த்த இந்த மூன்று காரியங்களை நாம்
நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக தேவனிடத்திலே ஜபித்து கொண்டு அந்த விசுவாசம், தைரியம், ஞானம், இந்த மூன்றிலையும் தேவன் நம்மை இன்னும் அதிகம் அதிகமாய் நாம் எங்கெல்லாம் பலவீனப்படுகிறோமோ அங்கெல்லாம் நமக்கு அது இன்னும் அதிகமாய் கிடைக்கும்படியாக இந்த மூன்று காரியங்களும் நமக்கு இப்பொழுது நம்மிடத்திலே இருதயத்திலிருந்து அது பாய்ந்து பிறருக்கு அது செல்லும்படியாக நாம் தேவனிடத்திலே ஜபித்து தேவனுக்காக நாம் ஜீவிக்கும்படி இந்த இடத்தை இப்பொழுது நாம் தேவனிடத்திலே தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே, கிருபையும் சர்வ வல்லமையும் நிறைந்த தகப்பனே, உம்முடைய அன்பினால் இயேசு சுவாமி எங்களை நீங்க உம்முடைய அன்பினால் சிலுவையிலே எங்களை எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீங்க இயேசு சுவாமி. எங்களுக்காக அநேக வசனங்களை, வாக்கு தத்தங்களை, உறுதிகளை எங்களுக்காக வைத்திருக்கீங்க. நாங்கள் அதை தினந்தோறும் அந்த வசனத்தை தியானித்து உம்மிடத்திலே பேச வேண்டும் என்று தேவரீர் விரும்பி எங்களுக்கு இன்னமும் ஆண்டவரே எவ்வாறாக நாங்கள் கனிகளை கொடுக்க வேண்டும் என்றும், கனிகள் கொடாத கொடிகள் அக்னியிலே போடப்படும் என்றும், கனிகள் கொடுக்கிற கொடிகள் இன்னும் கனிகள் அதிகமாக கொடுக்கப்படும்படி அவைகள் பராமரிக்கப்படும், சுத்தம் செய்யப்படும், கிளைகள் நறுக்கப்படும் என்றும் நாங்கள் வாசிக்கிறோம். தேவனே, நாங்கள் இப்பொழுது நாங்கள் எந்தெந்த காரியத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்திலே பலவீனமாக இருக்கிறோமோ, அந்தந்த காரியங்களிலே ஆண்டவரே நீங்க எங்களுக்கு இன்னும் நாங்கள் நல்ல திறப்படுத்தப்படும்படியாக, அந்த குறைவான காரியங்கள் நீங்கி நிறைவாகும்படியாக, இன்னும் நாங்கள் அதிகமாக கனிகளை கொடுக்கும்படியாக, நாங்கள் எங்களுக்கே தெரியாதபடிக்கு அறியாமல் இருக்கிற அந்த காரியங்கள் எங்களை விட்டு நீங்கும்படியாக ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக, நீங்க எங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அடையும்படியாக, அதற்கு தடையாய் சோதனைக்காரன் கொண்டு வருகிற எல்லா விதமான சோதனைகள், போராட்டங்கள், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள், இவைகளை எங்களை விட்டு தூர விலக்கும்படியாக நாங்கள் இந்த நேரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர்தாமே, ஒவ்வொருவரையும் நாங்கள் சகோதரர்களாக நேரத்திலே நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொருடைய இருதயத்திலும் உடைய பரிசுத்த ஆவி ஊற்றப்படும்படியாக, உம்முடைய விளக்குத்தண்டு எங்களிடத்திலிருந்து நீக்கப்படாதபடிக்கு தேவரீர் நீங்க வருவதற்கும் இந்த உலகத்திலே உம்முடைய வருகை வரைக்கும் தேவரீர் எங்களை அந்த விளக்கு பிரகாசமிட்டு சுடர் விட்டு எறியும்படியாக எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறைகள் எல்லாம் நீக்குங்க. உமக்கே மகிமை, துதி, கனம், வல்லமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க நல்லபிதாவே. ஆமென். ஆமென். I'm gonna make it.